Hey everyone, welcome to InfoShare Tamil Channel. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான வீடுகள், இன்விசிபிள் ஹோம்லேருந்து அண்டர் வாட்டர் பெட்ரூம் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற வீடுகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோவோட பார்ட் 1 நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சேஃப் ஹவுஸ். முதல்ல இந்த வீடை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ராயல் லுக்கில் ரிச்சாக தாங்க தெரியும். ஆனால் இதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார்ட்போர்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓப்பன் ஸ்பேஸையும் விண்டோவில் இருந்து எல்லாமே ஒரு பாக்ஸை மூடுற மாதிரி பர்ஃபெக்டாக மூடி வச்சுருமாங்க. ஒன்ஸ் இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியாட்கள் யாரும் உள்ளே போகவே முடியாதாங்க. உள்ளே இருக்கவங்க மறுபடியும் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாதான் இந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்கக்கூடிய விண்டோ ஷட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகுமா. ரொம்பவே சேஃபான ஹோம்னு இதனால தான் சொல்கிறாங்க. அடுத்தது த எக் ஹவுஸ். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முட்டை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க இது. இந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸான அயன் ஒயர், சாண்ட் பேக்ஸ், பேம்பூ ஸ்டிக்ஸ், ஃப்ளக்ஸி ஸ்கேல்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல்ஸ் யூஸ் பண்ணி தான் இதோட ஓனர் டை ஹைவேன்றவர் கட்டியிருக்காரு. இதை பற்றி இவர்கிட்ட கேட்கும்போது இவர் சொன்னது என்னென்னா, ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடிய சிட்டியில் ரொம்பவே ஒரு காமான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு எக் ஹவுஸே நான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ரொம்பவே லக்ஸரியான காசி பெட்டில் இருந்து சோலார் பவர் லைட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் விட ரெய்னி சீசன் வந்ததுன்னா மழை பெய்கிறப்போ இந்த எக்குக்கு மேலே இருக்கக்கூடிய சாண்ட் பேக்ஸில் இருக்கக்கூடிய சீடு எல்லாமே வளர்ந்து இந்த எக்கையே ஃபுல்லாக க்ரீனிஷாக கவர் பண்ணுற மாதிரி கிராஸ் எல்லாம் வளர்ந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு இதை ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலில் கட்டியிருக்காரு. இதுலேயும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தன்னோட லைஃப்பை ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக வாழ முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடந்த 2010 ரெண்டு மாதம் இந்த எக் ஹோம்குள்ளேயே அவரோட லைஃப்பை லீட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஸ்லைட் ஹவுஸ். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி இன்னொரு பக்கத்தில் ஸ்லைடு மாதிரி விட்டுருக்கிறது தாங்க இந்த அமேசிங்கான ஸ்லைட் ஹவுஸ். இந்த மூணு மாடி இருக்கக்கூடிய மாடர்ன் ஹோம் டோக்கியோவில் தாங்க இருக்குது. இந்த வீடோட கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி தேர்ட் ஃப்ளோர் வரை நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் வரதுக்கு அந்த ஸ்லைடு யூஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஃபன்ஃபுல்லான ஒரு ஹோம்னு சொல்லலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது த லக்ஸரி இன்விசிபிள் ஹோம். ஹோம்னாலே கிரவுண்டில் தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை மாற்றி ஒரு எலிவேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு ட்ரீக்கு நடுவில் ஒரு வீடை கட்டியிருக்கிறது தாங்க இந்த மிரர் கியூப் ஹோம். இது நார்வேல தான் இருக்குது. ஃபுல்லாக அவுட் சைட் ஃபுல்லாக மிரர் வச்சே கட்டியிருக்கனால இந்த ட்ரீயோட ரெஃப்ளெக்ஷன் அதில் விழுந்து நம்ம பார்க்குறப்போ இப்படி ஒரு ஹோம் இதுக்கு நடுவில் இருக்குன்றதே தெரியாமல் இன்விசிபிளாக தான் இருக்கும். பட் வீட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே காசியான பெட்லேருந்து சின்ன சின்ன லேடர் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஹோம்ஸ். ஒரு போட் ஹவுஸில் நம்ம எல்லாருமே போயிருப்போங்க. பட் அதையே ஒரு டிசைன் ஆக்கி ஒரு வீடாக கட்டியிருக்கிறது தான் இந்த ஃப்ளோட்டிங் ஹோம். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 130 ஃப்ளோட்டிங் ஹோம் வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்ட் ஏரியாவில் இருக்குங்க. இந்த ஹோமுக்கு போகணுன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு போட் யூஸ் பண்ணி தான் போகணும். இந்த வீடோட ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெட்ரூம் தாங்க. ஏன்னா மேலே ஃபுல்லாக லிவிங் ஸ்பேஸ்க்கு இடம் விட்டுட்டு கீழே அண்டர் வாட்டரில் சப்மர்ஜாக ஒரு அமேசிங்கான பெட்ரூம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம போகிறதுக்கு உள்ளே ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணி தான் போகணும். அமேசிங்கான கடல் மீன்களோட கடல் விலங்குகளோட மோஸ்ட்லி நிறைய சீ ஹார்சஸ் வச்சு இந்த பெட்ரூமை வந்து நம்ம அவுட் சைடில் பார்த்துக்கிட்டே தூங்கலாம். இதே டிசைனில் ரொம்பவே லக்ஸரியான ஒரு ஃப்ளோட்டிங் ஹோம் இருக்குங்க. அதோட பேர் ஆர்கப். இந்த வீடு எப்படி ஸ்டாண்டிங்காக ஒரே இடத்துல இருக்கோ இந்த ஆர்கப் ஹோம் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் மூவ் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் உள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத எல்லா லக்ஸுரியஸ் திங்ஸும் உள்ளே அவைலபிளாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்பேஸ் எல்லாமே இக்கோ ஃப்ரெண்ட்லியாக சோலார் பேனல்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த டிஃப்ரெண்ட்டான வீடுகளில் உங்களுக்கு எது ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்ததுன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்னை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வேற ஒரு கண்டென்ட்டில் திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் எவ்ரிவான்.